அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு யூனிக்கான ரெசிபி பண்ண போகிறோம், பலப்பருப்பு சாம்பார். இந்த சாம்பாரில் அதிகமான ப்ரோட்டீன், மல்டி வைட்டமின்ஸ், அது மட்டும் இல்லை டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பலப்பருப்பு சாம்பார் வேக போடுறதுக்கு ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு, 3 டீஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு, 3 டீஸ்பூன் அளவுக்கு மைசூர் பருப்பு, 3 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, அதே மாதிரி 3 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, அதே மாதிரி 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதெல்லாம் போட்டுவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் இன்றைக்கி நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம அரிசி களையிற கழனி தண்ணியை ஊற்றி நான் வேக வைக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அரிசி வேண்டிய அளவு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா களைஞ்சிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கழனி இதில் சேர்த்துக்கலாம். வேக வைக்கிற அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை இந்த பலப்பருப்பு சாம்பார் வச்சு பாருங்கள், டேஸ்ட் வேறு, கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த சாம்பார் மட்டுமே போதும், அன்றைக்குள்ள ப்ரோட்டீன் எல்லாமே கிடச்சிரும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ரொம்பவே நல்லது, எல்லா விதிலையும் சேர்க்குறது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 2 தக்காளி பெருசாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட மலைப்பூண்டு வந்து 6 பல் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு பூண்டாக இருந்துச்சுன்னா இதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்த அப்புறமா இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவும் இதில் சேர்க்க போகிறேன் காரத்துக்காக, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது குக்கர் மூடி போட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பருப்புலாம் கூட ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினாலும் 2 விசில் போட்டால் போதும். இப்போ ஊறாதனால ஒரு 5 விசில் நம்ம போடணும். ஆனால் 5 விசில் நான் போட்டு எடுத்துக்கிறேன், அப்போ தான் நல்லா பருப்பு வேகும். இப்போ இதுக்கும் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன் நம்ம சாம்பாருக்கு ஊற்றுறதுக்கு. இதுக்கு வந்து நான் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி தான் அதில் ஊற்றி ஊற வைக்க போகிறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் சும்மா சாதா தண்ணியில் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நம்ம டெய்லியுமே சாப்பாடு வைப்போம். சாப்பாடு வைக்கும்போது அந்த கழனி தண்ணி நீங்கள் வந்து கட்டியாக, நல்ல அரிசியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கட்டியாக தண்ணி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி பூச்சி கிச்சி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்டா அது ஏற்கனவே அரிசி கெட்டு போயிருக்கும். அந்த கழனி தண்ணி நல்ல தண்ணி இல்லை. இப்போ குக்கரில் நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்தப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பருப்பை நல்லா கொஞ்சம் கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். இப்போ பார்க்கும்போதே தெரியும் பருப்பு எல்லாம் நல்லா வெந்து மலர்ந்துருச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இப்போ நான் ஊற வச்சு இந்த புளி நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து கை வச்சு நல்லா புளி கரைச்சி எடுத்து கட்டி அதில் சேர்த்துக்கலாம். வேண்டிய அளவுக்கு தண்ணி, எவ்வளோ சாம்பாருக்கு நம்ம தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம புளியிலேருந்து கூட நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தப்புறமா இது தேவையான டேஸ்ட்டுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்தப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த சாம்பாரை 1 இயர்லேருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். முட்டை சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இது நிறையவே உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரோட்டீனும் வைட்டமின்ஸும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீ குழந்தைங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு வாங்க. கொடுத்துட்டு வரும்போது முட்டை சாப்பிடாட்டிலும் பரவாயில்ல. இப்போ இது சாம்பார் ரொம்ப வந்து திக்காக இருக்கனால நான் ஓரளவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டு இதை கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம் அடுப்பில் வச்சு. சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துருக்கேன். சாம்பார் பொடி சேர்த்தப்புறமா கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும், அப்போ தான் சாம்பாரில் அந்த சாம்பார் பொடியெலாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு உரப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ சாம்பார் கொதிச்சிருச்சு. இப்போ நான் இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த பலப்பருப்பு சாம்பாரை வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன். அதனால் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் நல்லெண்ணெய் மற்ற குக்கிங் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோனா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கிறேன். இப்போ சேர்த்தப்புறமா அதே அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா சேர்த்துக்கோங்க. ஜீரா சேர்த்தப்புறமா ஒரு 2 காஞ்ச மிளகாய் இதில் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்க்கும் போது காரமும் கொஞ்சம் வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் நல்லா பொரிய விடுங்க. இப்போ நம்ம வந்து வேக வைக்கும் போது நம்ம பெரிய வெங்காயம் தான் சேர்த்தோம். நம்ம தாளிப்பு கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடி வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வந்துடுறேன். இதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கறி லீஃபும் சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்ச அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இந்த தாளிப்பில். இந்த தாளிப்பில் சேர்த்து ஊற்றும் போது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ தாளிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்புலேயே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த பேனை கழுவி இதில் சேர்த்துக்கோங்க. சாம்பாரும் நல்லாவே கட்டியாக இருக்குது. இப்போ எந்த காய்கறியும் சேர்க்காமல் சூப்பரான மல்டி வைட்டமின்ஸ் ப்ரோட்டீன் நிறைஞ்ச பலப்பருப்பு சாம்பார் செஞ்சு பார்த்துட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த சாம்பார் பிளேன் ரைஸ், தோசை, சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.